Hi viewers, welcome to Aathu Samayal. இன்னைக்கு வந்து மாவாடு எப்படி பண்றது அப்படின்றத நம்ம இந்த வீடியோல ரொம்ப ஈஸியா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறக்காதீங்க. சோ மாவாடு எப்படி வாங்கணும், அது வந்து எத்தனை நாள் ஊற போடணும், கப் ரேஷியோவும் உங்களுக்கு நான் இப்ப நான் சொல்றேன். அது என்ன போட்டு அரைக்கணும் அப்படின்றதையும் நான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்றேன். இப்ப பாருங்க, நான் வந்து 4 days நான் இந்த மாதிரி நான் உப்பு போட்டு நான் ஊற வச்சுருக்கேன். இது எப்படி அப்படின்றத நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போது இங்கே பாருங்கள், கிட்டத்தில் நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி காம்பு உள்ளதாக நீங்கள் வந்து மாவடு ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. அப்படி முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக மாவடு நல்லா ஃபுல்லாக எல்லாமே வந்து எதுவும் வந்து நசுங்காமல் அந்த மாதிரி இருக்கான்னு பார்த்து நீங்கள் வாங்கிக்கணும். கொஞ்சம் கூட கருப்பு படியாமல் இருக்கணும், அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. வாங்கும்போது இந்த காம்பு இருக்குதான்னு சொல்லி பார்த்து நம்ம வாங்கணும். அப்புறம் நீங்கள் வந்து ஆற்றுக்கு கொண்டு வந்ததும் இந்த மாதிரி அந்த காம்பை வந்து என்ன பண்ணணும், கொஞ்சம் விட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு எல்லாம் நல்லா தண்ணியில் அலசிட்டு ஒரு வெள்ளை துணியில் நீங்கள் கொஞ்சம் நேரம் உணர்த்தி வச்சுருந்தீங்கன்னா இது அழகாக வந்து ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், 8 கப்புக்கு 1 கப் வந்து நல்லா கல் உப்பு போடணும். நீங்கள் அப்படி இல்லைன்னா 2 கையளவு நல்லா நீங்கள் போட்டுக்கோங்க. அதை போட்டுட்டு 4 நாளும் என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நீங்கள் வச்சுட்டுருணும். இது வந்து நீங்கள் இந்த மாதிரி டப்பர் வேறோ இல்லை பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இந்த ஜாடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜாடியில் நீங்கள் யூஸ் பண்ணிட்டுலாம். இந்த மாதிரி ஜார்ஸ் இருந்ததுன்னா வெல்லன் கூட் அந்த அதில் கூட நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கெடாமல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு என்னென்ன அரைக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். நான் இன்னொரு ஒரு தடவை நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி மாவடு 1 kg நீங்கள் வாங்கிக்கோங்க. 1 kg எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. காம்பு இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கணும். எல்லாமே ஒரு மீடியம் சைஸில் இந்த மாதிரி இருந்தாலும் ஓகே, இல்லை முன்ன பின்ன கொஞ்சம் சிறுசு பெருசு இருந்தாலும் பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. ஆனால் எதுவும் நெசுங்காமல் அடிப்படாத காயாக இருக்கணும். அந்த மாதிரி வாங்கி அலசி ஒரு துணியில் நல்லா உணர்த்திட்டு இந்த மாதிரி ஒரு 8 கப்புக்கு 1 கப்பு வந்து நீங்கள் கல் உப்பு போட்டு நீங்கள் ஒரு 4 நாள் குளிக்கி குளிக்கி வச்சுட்டேன்னா இந்த மாதிரி உங்களுக்கு தண்ணி இங்கே விட்டு இப்படி இருக்கும். அது வந்து போடும்போது அந்த உப்பு போடுறச்ச 1 ஸ்பூன் வந்து விளக்கெண்ணெய் நீங்கள் சேர்த்து போட்டுக்கலாம். விளக்கெண்ணெய் பிடிக்காதவங்க நல்லெண்ணெய் நீங்கள் சேர்த்துட்டுலாம். அந்த நல்லெண்ணெயை சேர்த்து 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் நீங்கள் போட்டுட்டேல்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இன்னும் ரொம்ப ஷ்ரிங்க் ஆகாமல், அதாவது இது சுருங்காமல் அது காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, தக்க வச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இப்போ பார்த்து நீங்கள் விட்டுட்டு 4 நாள் வந்து குளிக்கி குளிக்கி நீங்கள் வைக்கணும். 4வது நாள் கழித்து பார்த்தேன்னா இந்த மாதிரி தண்ணி விட்டுருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்ன அரைச்சி இதில் விடலாம், காரத்துக்கு நம்மளுடைய காரம் தான் எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுட்டுலாம். இருந்தாலும் கரெக்டான அளவு தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், இது வந்து ஒரு 12 to 15 நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வரமிளகாவாக இருந்ததுன்னா, அதாவது இது வந்து காஷ்மீரி சில்லி மாதிரி நான் எடுத்திருக்கேன், நீங்கள் வந்து நார்மல் வரமிளகாய் இருந்ததுன்னா அந்த வரமிளகாய் வந்து ஒரு 12 to 15 நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து இந்த மாதிரி மஞ்சத்தூள் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வந்து கடுகு. இது மூணுமே சேர்த்து இப்போ நம்ம அரைச்சி இந்த மாவடில் போட்டு நல்லா குளிக்கி வச்சிட்டோம்னா மாவடு ரெடி ஆகிடும். ரொம்பவே ஈஸியான ப்ராசஸ். இது வந்து நிறைய பேர் இது பண்ண மாட்டாங்க தெரியாததுனால. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுட்டேன்னா உங்களுக்கு கெடாமல் இருக்கும். நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6 மந்த்ஸ்க்கு மேலே கூட உங்களுக்கு நல்லா வரும். இது இப்போ இது வந்து நான் அரைச்சி உங்களுக்கு அந்த விழுதை நான் காமிக்கிறேன். எதுவும் தண்ணி சேர்க்காம நீங்க அரைக்கணும். இப்போ பாருங்க, நான் மிக்சியில் நான் அரைச்சிக்கிட்டேன். நான் வந்து நார்மல் போடாமல் காஷ்மீரி சில்லியே நான் போட்டு அரைச்சிருக்கேன்.
இது கலரும் கொடுக்கும் உங்களுக்கு, காரமும் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு வேணுமோ ஆப்ஷன் அந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ சொன்ன மெஷர்மெண்ட் வந்து 1 kgக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே சப்டைட்டில்லையும் உங்களுக்கு நான் போட்டு விடுறேன், நீங்கள் அதை வேணும்னா அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்படி போட்டு நல்லா நீங்கள் குலுக்கி விட்டுட்டீங்கன்னா போகிறோம். நீங்கள் யூஸ் பண்ணும் போது இந்த மாதிரி மரக்கரண்டியாக பார்த்து வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு எதுவும் கெடாது. இது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். அதுக்கப்புறம் வந்து இது சுகர் பேஷண்ட் அவங்கெல்லாம் கூட சாப்பிட்லாம், ரொம்பவே உடம்புக்கு நல்லது. ஸோ இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப டெம்டிங்காக இருக்கும், எல்லாருக்குமே பிடிச்சமான மாவடு. இதை வந்து நம்ம ஆற்றுலேயே எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் for nalla more videos. Thank you very much.